ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இல்ல பிரதர் அப்படின்னு சொன்னாலும், நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருவேளை மன சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். காலையில் எழுந்த உடனே நீங்க அழுதுகிட்டே எழுந்திருக்க முடியான சூழ்நிலைக்கு நடுவில் இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் துக்கத்தோட வேதனையோட வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தேவன் தம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோட இருக்கணும்னு விரும்புறதில்ல. தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னு நினைக்கிறார். நீங்க மனமகிழ்ச்சியாய் வாழணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை நாம் அடிப்படையை வைத்து தேவ வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். நான் வழக்கமாக சொல்றது தான், ஒரு பெரிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னு சொல்றத விட ஒரு ஆலோசனை. உங்களுடைய மனதில் சோர்வாக இருந்தா, நீங்கள் கவலையாக இருந்தா, நீங்கள் துக்கமாக இருந்தா, அல்லது அவநம்பிக்கையோடு இருந்தா, சந்தேகத்தோடு இருந்தா, ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர்களோட பேசுவார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கிற நம்பிக்கையை வந்து அதிகரிக்கும். உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை மாற்றும், எல்லா அச்சத்தையும் மாற்றும். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலையும் அவர் கூட இருக்கிறார் என்ற உணர்வையும் நீங்கள் அடிக்கடி உணரும்படிக்கு இந்த வசனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கும் உங்களோடு கூட ஒரு நல்ல நம்பிக்கை தருகிற வார்த்தையோடு நான் நிற்கின்றேன். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, கடவுள் நம்மளை நினைக்கல இல்லை, அவர் நம்மளை மறந்துட்டார். நாம் செய்த தப்பிதத்துக்கு, நாம் செய்த பாவங்களுக்கு தக்கபடி அவர் நம்ம தண்டிக்க நினைக்கிறாரோ, ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரோன்ற எண்ணம் நமக்கு வருது. தேவன் இங்கே அங்கீகரிக்கவில்லையோ என்ற சந்தேகம் கூட நமக்கு வந்துடுது. நீங்கள் ஒன்று மறந்துடக்கூடாது, ஆண்டவர் என்றைக்கும் தம்முடைய அன்பிலே மாறுகிறவர் அல்ல. சில நேரங்களில் நாம் தான் மாறி போகிறோம், நம்முடைய சுபாவம் தான் மாறி போகுது. ஆனால் என்றைக்குமே தேவன் தன்னுடைய சுபாவத்தில் மாறுவதே இல்லை. அவர் எப்பொழுதும் அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அவர். நாம் அதை மனதில் வைத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடுகிற ஒரு தேவன் அல்ல. நம்முடைய பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் நம்மை அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி ஒரு சந்தேகத்தோட, தேவன் என்னை நேசிக்கலை, அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்ற வேண்டிய நிறைய காரியங்கள் எனக்கு முன்பதாக சவாலாக இருக்குது, இந்த காரியங்களில் தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்ற ஐயம் அல்லது சந்தேகம் எனக்கு அதிகமாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ மக்களே, தேவன் ஒரு நாள் நம்மை மறந்து விடுகிறதில்லை. இந்த 12 சீடர்களில் ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுக்க வந்தான். காட்டி கொடுக்க வந்த சீசனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்களேன். நம்மளோடு இருந்து கூடவே இருந்து சாப்பிட்டு உண்டு உறங்கி ஒரு 3.5 வருஷ காலம் இருந்தவன் திடீரென்று 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு நம்மளை காட்டி கொடுக்குறான்னு சொன்னால் நாம் இயேசு சாமியினுடைய அந்த ஸ்தானத்தில் இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்? அவனை பார்த்த உடனே நமக்கு தெரியுது இவன் காட்டி கொடுக்க வந்திருக்கிறான், வாடா துரோகி, சண்டாலா, என்னெல்லாம் வார்த்தை இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே, சிநேகிதனே. அவர் அழைக்கும்போது அவனை துரோகின்னு கூப்பிடலை, சிநேகிதனேன்னு அழைச்சார். ஸோ அதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அந்த மனசை ஆண்டவர் நமக்கும் தருவார். அவர் அதை எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் தான் வைத்திருக்கிற அன்பிலே மாறுவதில்லைன்றதுக்காக சொல்கிறேன். நாம் தான் அடிக்கடி மாறி போகிறோம். நம்முடைய சுபாவம் அடிக்கடி மாறுது, என்ன அடிக்கடி மாறுது, நாம் தான் மாறுறோம். தேவன் மாறாதவர். ஐ ஆம் த லார்ட், ஐ சேஞ்ச் நாட். நான் தான் கர்த்தர், நான் மாறுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் மாறாதவர். இந்த நாளிலே இந்த மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு வாக்குத்தத்தின் ஊடாக நாங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:1 உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நம்மோடு அவர் வைத்திருக்கிற உடன்படிக்கையை ஒரு நாளும் அவர் முறித்து போடுவதில்லை. நான் உன்னை காப்பாற்றுவேன்ப்பா, நான் உன்னை கரம்பிடித்து நடத்துவேன்,
உனக்கு நான் உதவி செய்வேன், உன் கலக்கம் உன் திகில் வேதனை எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். நம்மோடு அவரவருக்கு ஏற்றபடி தேவன் நம்மோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அப்படி உடன்படிக்கை வைத்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் அவர் அந்த உடன்படிக்கையை மாற்றுவதில்லை, அது அவர் முறித்து போடுவதற்கு விரும்பலை. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால நம்மோடு அவர் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார். அந்த உடன்படிக்கையை நாம் தான் அடிக்கடி முறித்து போடுகிறோம், நாம் தான் மறந்து போறோம், ஆனால் அவர் மறக்கிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு கூட உங்களுடைய மனசுல நீங்க ஆண்டவரை தேடின காலங்களில் அவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அதை அவர் மாற்றி அதை உங்களுக்கு செய்யாம உங்களுக்கு விரோதமா அவர் எழும்புவார் நினைக்கிறீங்களா? நாம் தவறு செய்யும் போது அக்கிரமம் செய்யும் போது கட்டாயம் அவர் நமக்கு எதிராக தான் இருப்பார். ஆனால் அதே சமயத்தில் நாம் தப்பிதங்களை உணர்ந்து குற்றங்களை உணர்ந்து அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்மிடத்தில் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டாரோ, அவர் என்ன காரியத்தை நமக்கு வாக்குப்படினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போடுறதில்லை. ஞானஸ்நானம் என்கின்ற அந்த உடன்படிக்கையில் அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார். நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன் என்ற ஒரு நிலையிலே நம்மை அவர் வைக்கிறார். அந்த ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மேன், தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில அந்த அதிசயமான உறவை தேவன் வைத்து அங்கே உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். அந்த உடன்படிக்கையை தேவன் ஒரு நாளும் முறித்து விடுகிறதல்ல, அவர் உடைச்சு போட மாட்டார். நீங்கள் அவருடையவர்கள், நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன். இந்த உடன்படிக்கை அவர் ஒரு நாள் முடிச்சிட மாட்டார். இது ஒரு மேன்மையான உடன்படிக்கை. இந்த உலகத்தில் பல்வேறு தருணங்களில் நாம் நெருக்கப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது, பாதிக்கப்படுகிற போது அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த சமயத்தில் அவர் நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் அவர் வெளிப்பட்டு நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அவர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்து கொண்டாரோ அதை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் முறித்து போடுகிறவர் அல்ல. அவர் வாக்குமாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் அற்புதங்களை தொடர்ந்து செய்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். ஆகவே இந்த நாளில் நீங்கள் அதிலே கவனம் வைத்து, நீங்கள் அதை நம்பிக்கை வைத்து செயல்படுங்க. இப்போ தேவன் என்னுடைய உடன்படிக்கையை முறித்து போடாமல் அவர் எப்பொழுது உடன்படிக்கை நினைக்கிறவராக இருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். அதே போல லேவியராகமும் 26:45 வசனம். லூக்கா நற்செய்தி நூல் 1:70 வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதனோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டால் அதை அவர் நினைக்கிறாராம், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறார். Our God always remember his covenant. தேவனுக்கும் நமக்குமான அந்த உடன்படிக்கையை அவர் எப்போதும் அவர் நினைவு கூறுகிறார், அவர் மனதிலே வைக்கிறார். ஸோ அந்த தேவன் அந்த உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் முறித்து போட மாட்டப்பா, நான் உனக்கு உதவி செய்வேன், உடைய கரத்தை பிடித்திய நடத்திய தேவன், ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி நமக்கு அவர் ஆறுதல் கூறுகிறார், நம்பிக்கை கொடுக்கிறார் இந்த நாளிலே. சரி, அவர் நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை முறித்து போடாமல் எப்போதும் உடன்படிக்கையை நினைவு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பைபிளில் ஏராளமான ஆலோசனை இருக்குது, நிறைய ஆலோசனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதில் 3 ஆலோசனை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் முறித்து போடாமல் இருக்கணுமா, அவர் எப்போதும் நினைச்சிட்டு இருக்கணுமா? இந்த 3 விஷயத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. முதலாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீ வியாகுளப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டார், நினைச்சுக்கிட்டே இருப்பார். அந்த உடன்படிக்கையை முறிச்சு போட மாட்டார், அதை நினைவு கூறுவார், அதை மறந்து போக மாட்டார். நாம நிறைய நேரங்களில் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அவருக்கு எதிரான காரியங்களை செய்கிறோம். அவர் எதை விரும்பலையோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அதை தோற்று போறதுக்கான காரணம்.
அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிறீங்களா? ஏன் உடன்படிக்கை கர்த்தர் முறித்து போடுகிறார்? சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஒரு சாதாரண எளிய கோத்திரத்தில் பிறந்த சவுல், பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த சவுலை, கழுதியை தேடி போன சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக மாற்றினார். ஏன் அங்கே உடன்படிக்கை முறிக்கப்படுகிறது? அவருடைய சந்ததிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் தொடர்ந்து இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைனா அவனுக்கு என்ன நடக்கும்ன்றத 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் முழுசு நீங்க வாசித்து பாருங்க. தயவு செய்து நீங்க இந்த செய்திக்கு பிறகு 1 சாமுவேல் சாப்டர் 15 ஹோல் சாப்டரை கவனமா வாசிங்க. ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைனா அவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான், அந்த உடன்படிக்கை கடவுள் முறித்து போடுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்போதுமே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா நீங்க இருந்துட்டீங்கன்னா உடன்படிக்கையை அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார். உங்களோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் மறப்பதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? கண்டிப்பா செய்வார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் யெஸ்டர்டே டுடே ஃபார் எவர். அவர் என்றைக்கு மாறுவதில்லை. என்பானவர்களே, இன்றைக்கு உங்களை அழைத்த தேவன் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மாற்றவோ முறியடிக்கவோ அதை புறக்கணிக்கவோ நினைக்கல. அதை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையின்படியே உங்களுக்கு நன்மை செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். இப்போ தேவன் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நினைப்பதற்கு, முறித்து போடாமல் இருப்பதற்கு நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா போதும், அவர் உடன்படிக்கையின்படி அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு அவர் தயை பாராட்டுவார், உதவி செய்வார். இரண்டாவது, அவர் இந்த உடன்படிக்கையை நினைக்கணும்னு சொன்னா என்ன பண்றது? கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா எப்போதுமே அவர் தம்முடைய உடன்படிக்கையை முறிச்சு போட மாட்டாரு, தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைப்பார். சங்கீதம் 111வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கு நினைப்பார் என்று சொல்வதற்காக தெய்வ பயத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் பாடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் உடன்படிக்கையை எப்போதும் நினைக்கிறார். தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் முறித்து போட நினைக்கிறது இல்லை, எப்போது அந்த உடன்படிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுகிறார், அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வ பயம் நமக்கு வேண்டும். இந்த கடைசி காலத்தில் எல்லா திருச்சபைகளிலையும் நீங்கள் பாருங்களேன், தெய்வ பயம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. உலக மக்களுக்கு நடுவில் கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. துணிகரமாக மக்கள் தவறு செய்கிறாங்க, துணிகரமாக மக்கள் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. தெய்வ பயம் யாருக்கிட்ட இருக்குதோ, ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிற வாழ்க்கை யார்கிட்ட இருக்குதோ, அவங்களோட கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோடு கூட அவர் வைத்திருக்கிற உடன்படிக்கையை அவர் ரொம்ப உறுதியாக்குறாரு. தேவனுக்கு பயப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தா உங்களோட கர்த்தர் செஞ்சிருக்கிற உடன்படிக்கையை ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு காலம் அவர் முறியடிக்கவே மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், நீங்கள் அவருக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள், அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருக்கு பயப்படுற சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக சங்கீதக்காரன் பாடுறான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்துட்டீங்கன்னா போதும், அவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார், முறியடிக்கவும் மாட்டார். இந்த நாளில் ஒருவேளை சந்தேகங்கள் பல இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் உமக்கு பயந்து வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுங்கள். ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு இரக்கம் செய்வார். தெய்வ பயம், தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதன் எப்போதுமே தேவனுடைய உடன்படிக்கையின்படியே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான், அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பான். அவனோடு தேவன் வைத்திருக்கிற அந்த செய்திருக்கிற உடன்படிக்கையை அவர் முறித்து போடுகிறதே இல்லை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் தெய்வ பயத்தோடு வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். முதலாவது, நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ உடன்படிக்கையை அவர் முறிச்சு போட மாட்டாரு, அதை நினைச்சிக்கிட்டே இருப்பாரு, அதை மறக்க மாட்டார். இரண்டாவது,
நாம் தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிற போது நம்மோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுவார், மறக்க மாட்டார், அதை முறித்து போட மாட்டார். மூணாவது, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. உடன்படிக்கையை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனை நோக்கி மன்றாடுங்கள். மூதையார்கள், அதாவது முற்பிதாக்களோடு கூட கர்த்தர் செய்து வைத்திருக்கிற உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். எப்போ? அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது. யாத்திரையாகமம் 2:24 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிடுகிற போது, தேவனை நோக்கி மன்றாடுகிற போது தேவன் அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உடன்படிக்கையை முறித்து போடாமல் இருக்க வேண்டுமானால் அவரை நோக்கி கூப்பிடுவது மிக அவசியம். அதே போல யாத்திரையாகமம் 6:5 மற்றொரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திர பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவருடைய உடன்படிக்கையை நினைத்தேன். அவர்களோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை என்னுடைய நினைவுக்கு வந்தது 400 வருஷங்களுக்கு பிறகு. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த உடனே தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து அவர்களை காப்பாற்றினார், விடுவித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார். அதே போல வேதாகமத்தினுடைய பல இடங்களிலே தேவன் கூப்பிட்டதினாலே ஜெபித்ததினாலே அவர்களுக்கு எப்படி செவி கொடுத்து உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்பதை நாம் பல இடங்களிலே வாசிக்க முடியும். குறிப்பாக சங்கீத புஸ்தகங்களில் நீங்க பார்த்தீர்களே ஆனால் சங்கீத புஸ்தகம் 106:44-45 அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கூப்பிட்டதினால அவங்க மேல் மனதுருகினார், உடன்படிக்கை நினைத்தார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த சங்கீதங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதனாலதான் சங்கீதக்காரர் மற்றொரு சங்கீதத்துல இப்படி ஜபிக்கிறான். சங்கீதம் 74:20 உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், கொடுமையான இந்த பூமியில நான் காப்பாற்றப்படுவதற்கு நீ செய்த உடன்படிக்கையை நினைக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். தேவன் தம்முடைய மக்களோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையை நினைத்தார். ஆகவே தேவன் நம்முடைய உபத்திரவத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய சாபத்தை, நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை அவர் மாற்றுவதற்கு அவர் நம்மோடு, நம்முடைய மூதையார்களோடு, நம்முடைய முற்பதாக்களோடு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற, அவர் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையை முறித்து போடாமல் இருக்க வேண்டுமானால், மறந்து விடாமல் இருக்க வேண்டுமானால், நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைக்க வேண்டுமானால், இந்த மூணு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்துக்கு போறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கான வார்த்தைகள் அங்கே உரைக்கப்படும். உங்களுக்கான வசனங்கள் அங்கே சொல்லப்படும். நீங்க அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வசனங்களுக்கு உடனே உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீங்க அந்த இடத்திலே உங்களை சப்மிட் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய உடன்படிக்கையின்படி உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தபடியாக எந்த அளவிற்கு உங்களால முடியுமோ தெய்வத்துக்கு பயந்து வாழ நீங்க அர்ப்பணிங்க. தேவனுக்கு அஞ்சி வாழ்றவங்களை பைபிள் முழுசும் பாருங்களேன். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான். ஆதியாகமம் 22:12 வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு உள்ள அதிகாரம் 24:1 வாசிங்க. ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான் இருக்கு. இப்ப தெய்வத்துக்கு பயப்படுறவங்களுடைய லைஃப்ல அவர் அது உடன்படிக்கையை நினைக்கிறார். பிறகு யோசேப்பு கர்த்தருக்கு பயப்பட்டான் என்று எழுதப்படவில்லை. ஆனால் அவன் பயந்து வாழ்ந்தான் என்பதை அவனுடைய வாழ்க்கை நிகழ்விலிருந்து நம்ம பார்க்க முடியும். தேவனுக்கு பயந்தான். முடிவு என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய அந்நிய தேசத்துல பாரோமனனுக்கு இணையாக அதிகாரம் உள்ளவனா உட்கார்ந்தான். யோபு தேவனுக்கு பயந்தவன். கர்த்தருக்கு பயந்ததுனால அவனுடைய லைஃப்ல என்னாச்சு? இடத்ததெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டான். முழுமையாக வேதாகமம் முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு பிளஸிங்ஸ் இருந்துட்டே இருக்குது. உதாரணமாக எகிப்து தேசத்தினுடைய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்களெல்லாம் கர்த்தர் வர்த்திக்கப்படினார், ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் யாத்திராமம் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுவார், உடன்படிக்கை முறித்து போட மாட்டார், உடன்படிக்கை மறந்து போக மாட்டார். கடைசியா நல்லா கூப்பிடுங்க, விடுதலையோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சகாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே,
உடன்படிக்கை நினைவு கூர்ந்தருளும்பா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே நீ எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உம்முடைய மகன், நீ என்னுடைய தந்தை, என்னுடைய கடவுள், என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று நீங்கள் மன்றாடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்படி எபிரேய மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, யாத்ராகமம் 2:24 யாத்ராகமம் 6:5 அவங்க கூப்பிட்ட உடனே கத்தர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் அல்லவா. அதே போல நாம ஜெபிப்போம். பலருடைய லைஃப்ல, பலருடைய ஜீவிதத்துல போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், மனவேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இதுக்கு நடுவுல நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் நோக்கி ஜெபித்து அவருடைய சமூகத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறும். இன்றைக்கு கத்தர் சொல்றார், உன்னுடைய உடன்படிக்கையை நான் முறித்து போடுவதில்லை. நான் எப்படி உங்களை மறப்பேன்? நான் உங்களை எப்படி மறப்பேன்? நீங்க என்னுடைய பிள்ளை அல்லவா? நீ என்னுடைய மகன் அல்லவா, மகள் அல்லவா? நான் எப்படி மறப்பேன்? என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டியே, இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டியே, ஆண்டவரே நான் அழைச்சிட்டியே, நான் எப்படி உன்னை மறப்பேன் என்றார் ஆண்டவர். ஒன்ஸ் நீங்க ஜீசஸை நோக்கி இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட துவங்கிவிட்டால் போதும், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண இறங்கி வருகிறார், உங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிறார். அத்தோடு கூட நீங்கள் நன்மை பெறும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஒரு நாளும் அதை முறித்து போடுவதற்கு அவர் நினைப்பதில்லை, அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். என்னுடைய தாயினுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவர்கள் நன்கு வேதத்தை வாசிக்கிற ஒரு அருமையான தாய். என்னுடைய தாயை என்னுடைய தந்தை திருமணம் செய்த போது அவர் நாத்திக நம்பிக்கையுடையராக இருந்ததுனால என் தாய் அதிகமாய் என் பாட்டி அளவிற்கு அவர்கள் வேதத்தில் படித்திருக்கிறார்கள், வேதத்தை படித்து தேறியிருக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு தேவ பிள்ளையாக வாழ்ந்தார்கள் என்பதை நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். ஆனால் என் பாட்டி அளவிற்கு அவர்கள் அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அல்லது வேதத்தை வாசிக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்திருக்குமா என்றால் இல்லை. ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருக்கு அது பிடிக்காது. என்னுடைய தாயும் கூட என் தந்தையினுடைய வார்த்தையை மீறி பெரிதாக அவருடைய மனதை கஷ்டப்படுத்துவதோடு நடந்ததில்லை. ஆனால் என்னுடைய பாட்டியினுடைய அந்த தாகம், அந்த வாஞ்சையை அவர் வைத்திருந்த வேதாகமத்திலே நான் பார்த்தேன். அப்படி வேதாகமம் எங்கிலும் குறிப்புகள், ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் அவர்கள் தியானம் செய்திருக்கிறார்கள், அங்கேயும் இங்குமாக குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். என் பாட்டி மறித்து போனாங்க, ஆனால் என் பாட்டியோட கடவுள் என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு, என்னெல்லாம் உடன்படிக்கை செஞ்சிருப்பாரு, அதை கத்தர் என்னுடைய லைஃப்ல நினைவு கூர்ந்தார். என்னுடைய அம்மா 13 மறிச்சப்போ, என்னுடைய தந்தை 14 மறிச்சப்போ எனக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வந்து போகிற போது, இந்த தேவன் என் பாட்டியோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, அல்லது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, அல்லது அவர்கள் தேவனை சேவித்தது நிமித்தம், அவர்கள் தேவனை ஆராதித்த நிமித்தம், இந்த வசனத்தில் இருந்த பக்தி நிமித்தம் ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்தார், என் குடும்பத்தை அவர் நினைவு கூர்ந்து வருகிறார். ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள், நாம ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது நம்முடைய சந்ததிகளை கத்தர் நினைவு கூறு என்பதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாமோடு கத்தர் வச்சிருந்த அந்த உடன்படிக்கைய அவர் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 26 ஆதியாகமம் 19 எல்லாம் அதுக்கான குறிப்பு இருக்குது. ஆபிரகாமோடு கத்தர் வச்சிருந்த உடன்படிக்கைய அவனுடைய சந்ததிகளுடைய லைஃப்ல அவர் நினைவு கூர்ந்தார். யாத்ராமத்துல வாசித்தோமே, அதுவும் அப்படித்தான். தேவன் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறார், எல்லாவற்றையும் கவனத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நான் அதை மறந்துடக்கூடாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், நீங்க இன்னும் பக்தியாயிருங்க. அவருடைய உடன்படிக்கையின்படி நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லுங்க. என்னோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது, என் சந்ததிக்கெல்லாம் போகணும், என் பேர பிள்ளைகளுக்கு போகணும்னு சொல்லுங்க. நிச்சயமா அது அப்படியே நடக்கும், அப்படியே சம்பவிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? நாம தான் மாறி போயிட்டோம், தேவன் மாறல. தேவன் மாறாதவரா தன்னுடைய உடன்படிக்கையின்படி உங்களை நினைக்கணும்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பயந்துருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்ப ஜெபம் பண்ணுவோம். நம்ம பரிசுத்த தெய்வமே,
இந்த நல்ல இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. லார்ட் ஜீசஸ், ஒவ்வொருவரோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை நினைக்கிறவர், அதை மறக்காதவர், நீ செய்து கொண்ட உடன்படிக்கை முறித்து போடாதவர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு நீர் வைத்திருக்கிற உடன்படிக்கை நிறைவேற்றும் அப்பா. பிள்ளைகள் கலங்காமல், திகையாமல், பயம் கொள்ளாமல், சந்தோஷமாக, மகிழ்ச்சியாய் வாழ தேவனாய் கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் சுவாமி, கர்த்தருடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் மன்றாடுகிறேன். வியாதியோடு பலகீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் அற்புத சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, குடிப்பழக்கத்தின் விடுதலை இல்லைன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு குடிப்பழக்கத்தின் விடுதலை கொடுங்க. தகப்பனே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் பாரம் அதை அழுத்துறதுனால சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆமா அன்பானவர்களே, உங்கள் ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். அழைப்பை நாங்கள் எடுக்க முடியலை என்று சொன்னால் திரையில் தோன்றுகிற எண், வாட்ஸ்அப் எண், அந்த எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒன்றை மறந்து விட வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு நிமிட வாக்குத்தத்தம் ஒன்றை நிபந்தனையோடு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அது தேவை என்று சொன்னால் தமிழில் வேணா தமிழில் அனுப்பலாம், ஆங்கிலத்தில் வேணா ஆங்கிலத்தில் அனுப்பலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் இருந்து நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தை சேர்த்து டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வேதவசனத்தை கேட்பவர்கள் பாக்கியவான்கள். காலை எழுந்தவுடன் ஒரு நிமிட வாக்குத்தத்தத்தை நிபந்தனையுடன் கேட்டு நீங்கள் பாக்கியவான்களாக 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் என்று டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்துடன் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள்.